இயல் மூன்று பேஜ் நம்பர் 63 அதில் இலக்கண வினாக்கள். விழித்தொடர் என்றால் என்ன? வினையச்சத்தொடர் என்றால் என்ன? அதை படிங்க. பேஜ் நம்பர் 65, பேஜ் நம்பர் 65 வர்ற ஒன் மார்க்ஸை படிங்க. குருவினாவில் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட், நல்லா படிங்க. பேஜ் நம்பர் 66 இரடி பொம்மல் பெருகுவீர், கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். அடுத்தது சிறுவினாவில் செகண்ட் கொஸ்டின், முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? கொஸ்டின் நம்பர் 4 கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது? இம்பார்ட்டன்ட். அடுத்தது நெடுவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், ஆற்றுப்படுத்தல் என்பது அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரி. இது ரெண்டு கொஸ்டினையும் நெடுவினாவை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் சொந்தமாக எழுதுறது, உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. இதை நீங்கள் சொந்தமாக எழுதணும், இது படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயல் 3 என்ன ஒன்று இருக்குது, பேஜ் நம்பர் 74 கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இதில் வருகின்ற இந்த செயல் பகுதியில் வருகின்ற அளபடைகளை எடுத்து எழுதுங்க. அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. 4th ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் நல்லா படிங்க. அணியை விளக்க வேலோடு நின்றான்னு சொல்லிட்டு சிறுவினாவில் ஒரு கொஸ்டின் இருக்குது, பயின்று வரும் அணியை விளக்க, அது ஒரு கொஸ்டின் நல்லா படிங்க. இயல் 4 அடுத்த இயல் 4 அதில் இலக்கண பகுதின்னு சொல்லிட்டோம்னா பேஜ் நம்பர் 91, பேஜ் நம்பர் 91 வலு அமைதி என்றால் என்ன, அதனுடைய வகைகள் யாவை? 5 வகை இருக்குது, அது கொஞ்சம் நல்லா படிங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 93 ஒன் மார்க் 5 இருக்கு, படிங்க. குருவினாவில் வருங்காலத்தில் தேவை என கருதுகின்ற, ஃபஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 3rd கொஸ்டின் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக, அது ரெண்டும் நல்லா படிங்க. பேஜ் நம்பர் 94 சிறுவினாவில் 1st மாலாத காதல் நோயாளன் போல் என்ற தொடரில் ஊமை காட்டும் செய்தியை விளக்க. 1 கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் எவ்வாறு பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு கட்டுரை கொஸ்டின், அதை நல்லா படிங்க. 1 கொஸ்டின் நம்பர் 2 நம் முன்னோர் அறிவியல் கருத்துக்களை இயற்கையுடன் இணைத்து கூறுவதாக தொடங்குகின்ற அப்படிங்கிற இந்த ரெண்டு வினாவும் நல்லா படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்தது இயல் 5 இயல் 5 அதில் வர்ற இலக்கண வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பேஜ் நம்பர் 117 வினா வகைகள் யாவை இருக்கு இல்லையா? 7 வினா, அறிவினா, அரியா வினா, ஐய வினா, குழல் வினா, குடை வினா, ஏவல் வினா என 6 வகைப்படும். அதை ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்கறது படிச்சுக்கோங்க. அடுத்தது விடை எத்தனை வகைப்படும், விடை 8 வகைப்படும், அவை யாவை? அந்த கொஸ்டின் இருக்குது, அது கொஞ்சம் நல்லா படிங்க. பேஜ் நம்பர் 119 ஆற்று நீர் பொருள்கோள் என்றால் என்ன, பொருட்கோள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. பொருட்கோளும் 8 வகைப்படும், விடையும் 8 வகைப்படும், வினா மட்டும் எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். இந்த 3 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 121 ஒன் மார்க் 5 இருக்குது, படிச்சுக்கோங்க. குருவினாவில் 1st இம்பார்ட்டன்ட், 2nd கொஸ்டின் செய்குத்தம்பி பாவலரின் கல்வி பற்றி கருத்தினை முழக்க தொடர்களாக்க, இம்பார்ட்டன்ட். அப்புறம் 3 பகுபத உறுப்பிலக்கணம் கூறுக, 1, 2, 3 இம்பார்ட்டன்ட். பேஜ் 121 122 சிறுவினாவில் மன்னன் இடைக்காடானார், ஃபஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 அந்த செயல் பகுதியில் அமைந்துள்ள பொருட்கோளின் வகையை சுட்டி காட்டுக, அது வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 122 நெடுவினாவில் 1st கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், நல்லா படிங்க. 3rd கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஓகே. அடுத்தது பேஜ் நம்பர் 144 அகப்பொருள் இலக்கணம், இலக்கண வகைகள் வருது, அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பொழுது பெரும்பொழுது அது என்னென்ன வகை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் படிங்க. ஒரு டேப்லெட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், திணை பெரும்பொழுது சிறு பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கொடுத்துருக்காங்க, அதனுடைய பொழுது கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க, அது 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, அது ஃபுல்லாக இருக்குது, அது கொஞ்சம் 2 பேஜ் இருக்குது, படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 147 ஒன் மார்க் படிங்க.
குருவினாவில் உறங்குகின்ற கும்பகர்ணா. கொஸ்டின் நம்பர் த்ரீ படிங்க, கொஸ்டின் நம்பர் ஃபோர் படிங்க போதும். அதில் பேஜ் நம்பர் 148 சிறுவினாவில் ஃபஸ்ட் ஒன் நல்லா படிங்க போதும். நெடுவினாவில் ஃபஸ்ட் ஒன் நெகிழி பைகளின் தீமையை கூறும் பொம்மலாட்டம், அது ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்தது மூணாவது கொஸ்டின் படிச்சுக்கோங்க. சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுங்க. அவங்களே நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எழுதணும். நீங்கள் நெடுவினான்னு சொல்லும்போது அது எப்படி எழுதணும் பின்னாடி நான் சொல்கிறேன். இந்த ரெண்டு வினாவும் நல்லா படிங்க. அடுத்து பேஜ் நம்பர் 157 கொஸ்டின் நம்பர் டூ, தஞ்சம் எளியர் பகைக்கு அசைகளையும் வாய்பாடுகளையும் எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் படிங்க. பேஜ் நம்பர் 158 வறுமையின் காரணமாக, கொஸ்டின் நம்பர் த்ரீ படிங்க. சிறுவினாவில் ஃபஸ்ட் ஒன் வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு, அந்த கொஸ்டின் நம்பர் ஒன் படிச்சுக்கோங்க. இயல் ஏழு அதில் இயல் ஏழு இலக்கண பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 176 திணை அப்படின்னு சொல்லி வருது. திணை வகைகள் என்னென்ன, கரந்தை திணை, வஞ்சி திணை, நொச்சி திணை என்றால் என்ன, தும்பை திணை படிச்சுக்கோங்க. பாடான் திணை, பாடப்படுகின்ற ஆண்மகனுடைய கல்வி வீரம் ஆகியவற்றை பற்றி கூறுவது, பாடான் திணை வெரி இம்பார்ட்டன்ட், அது கொஞ்சம் நல்லா படிங்க. அதுக்கு பின்னாடி பேஜ் நம்பர் 178 ஒன் மார்க் படிங்க. குருவினாவில் ஒன் மெய்கீர்த்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம டெஸ்ட்டில் கூட கேட்டிருப்போம் மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிங்க. கொஸ்டின் நம்பர் த்ரீ, கொஸ்டின் நம்பர் ஃபோர் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 179 சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் ஒன் டூ, கொஸ்டின் நம்பர் த்ரீ நல்லா படிச்சுக்கோங்க. நெடுவினாவில் டூ, கொஸ்டின் நம்பர் த்ரீ போதும். பேஜ் நம்பர் 179 இந்த நெடுவினாவில் ரெண்டு மட்டும் படிங்க. அடுத்தது இலக்கண வினா 195 பேஜ் நம்பர் 195 ஆசிரியப்பா வெண்பாவின் பொது இலக்கணம் யாது அப்படின்னு கேட்பாங்க. அல்லது